விநாயகர் 156 மாண்பு உறுப்பினர் சவுந்தரபாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, லால்குடி புதாலூர் பிள்ளம்பாடி பகுதிகளில் ஆண்டு முழுவதும் இயங்கக்கூடிய நிலையான நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து தர முன்வருவாரா என்பதனை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்பு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள், லால்குடி புதாலூர் பிள்ளம்பாடி பகுதிகளுக்கு ஆண்டு முழுவதும் இயங்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வேண்டும், நிரந்தரமாக அது இயக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த 3 ஆண்டுகள் அவர் கோரிக்கை வைத்த 3 ஆண்டுகளிலுமே அந்த பகுதியில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் குறைந்த அளவிலே தான் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், நடப்பு நெல் கொள்முதல் பருவத்தில் தமிழகத்தில் 1447 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அதில் 1170,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு நேரடியாக ECS மூலம் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் 309,319 விவசாயிகள் இதில் பயன்பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் 79 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது. 7 ஆண்டுகளில் 569 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கிய அரசு மாண்புமிகு இதை போட்டு அம்மாவுடைய அரசு என்பதனை இந்த நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் இந்த ஆண்டு 10,033 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், தன்னுடைய பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் நிரந்தரமாக திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். நிரந்தர கட்டிடம் வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு 40 சென்ட் நிலம், அது புறம்போக்காக இருந்தாலும் சரி, அல்லது விவசாயிகள் தானமாக கொடுக்கிற பகுதியாக இருந்தாலும் சரி, உடனடியாக நீங்கள் சொல்லுகிற பகுதியில் மாண்புமிகு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையம் நிரந்தர கட்டிடத்தில் கட்டி கொடுக்கப்படும் என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.